ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உலகம் பூராகவும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு தற்பொழுதுதான் அது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கின்ற சூழலில், 2024 தற்பொழுது சீன விஞ்ஞானிகள் புதிய ஒரு கொரோனா வைரஸை வைத்து ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்கியிருக்கின்றார்கள். சீன விஞ்ஞானிகள் GXP2V என்ற ஒரு வகை பிறழ்வு கொரோனா வைரஸை உருவாக்கி தற்பொழுது ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தகவல் தற்பொழுது உலக அரங்கில் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றது. முதன் முதலில் சீனாவில் தான் கொரோனா வைரஸ் தோன்றி உலகம் பூராகவும் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த கொடூரமான நோயிலிருந்தும் இந்த அச்சமான சூழலிலிருந்தும் மக்கள் மெல்ல மெல்ல இப்பொழுதுதான் வெளியே வந்து கொண்டிருக்கின்ற சூழலில், சீன விஞ்ஞானிகளின் இந்த புதிய ஆராய்ச்சி மேலும் கிளியை எழுப்பியிருக்கிறது. மனிதனுடைய டிஎன்ஏ மூலக்கூறுகளுக்கும் எலியின் டிஎன்ஏ மூலக்கூறுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறி, கடந்த காலங்களில் விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக எலிகளின் மீது பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் மனித குலத்துக்கு தேவையான எத்தனையோ நன்மையான விடயங்களை விஞ்ஞானிகள் பெற்றிருந்தாலும், தற்பொழுது சீன விஞ்ஞானிகளும் அதே எலியின் மீது இந்த புதிய வகை கொரோனா வைரஸை ஆய்வுக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது. இந்த வகை கொரோனா வேரியண்ட் எலிகளை 100% வரை கொல்வதாக ஆய்வாளர்கள் உறுதியாக கூறியிருக்கின்றார்கள். சீன விஞ்ஞானிகள் கொரோனா வைரஸை குளோனிங் செய்து அதை எலிகளுக்கு செலுத்தியிருக்கின்றனர். இந்த வகை கொரோனாவால் பாதிக்கப்படும் அனைத்து எலிகளும் 8 நாட்களுக்குள் உயிரிழந்து விடுவதாக ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இது விரைவான மரணத்தை ஏற்படுத்தும் நிலையில் இது அடுத்த பெருந்தொற்றை ஏற்படுத்தக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். மனிதர்களிடம் காணப்படும் புரத அமைப்பு சரியாக எலிகளிடமும் காணப்படுகின்றது. இதனை கடந்த காலங்களில் விஞ்ஞானிகள் பல தடவைகளில் நிரூபித்திருக்கின்றார்கள். உயிரிழந்த எலிகளை சோதனை செய்ததில் அதன் மூளை மற்றும் கண்களில் அதிக அளவு வைரஸ் லோட் இருப்பதையும் ஆய்வுக்குழு கண்டறிந்திருக்கின்றது. கொரோனா போல இல்லாமல் இந்த வைரஸ் பாதிப்பு உடலில் படுவேகமாக பரவுகின்றதாம். இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் மக்களிடையே பரவினால் அது எப்படி செயல்படும் என்ற ஒரு யோசனையை இது ஆய்வாளர்களுக்கு வழங்கியிருக்கின்றது. இந்த GXP2V-இன் மனிதர்களுக்குள் பரவினால் எந்த அளவுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த எலிகள் மீதான பரிசோதனை நிரூபித்து நிற்கின்றது. இந்த ஆய்வு குறித்து லண்டனைச் சேர்ந்த தொற்றுநோய் நிபுணரான பேராசிரியர் பிராங்கோயிஸ் பெலூக்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு பயங்கரமான ஆய்வு. அறிவியல் ரீதியாக எதற்காக இந்த ஆய்வு செய்கிறார்கள் என்றே புரியவில்லை. இது அர்த்தமற்றது. எலிகளை பிடித்து சம்பந்தமே இல்லாத ஒரு வைரஸை எதற்காக போட்டு சோதனை செய்கிறார்கள் என்று புரியவே இல்லை. ஏதாவது சின்ன தவறு நடந்தால் கூட இது உலகளவில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திவிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதேவேளை ரட்ஜர்ஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் ரிச்சர்ட் எப்ரைட், இந்த ஆய்வில் பின்பற்றப்பட்ட பயோ பாதுகாப்பு குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. இது மிகவும் கவலைகளை ஏற்படுத்துகின்றது. கடந்த 2019 காலகட்டத்தில் கூட இதுபோல ஒரு ஆய்வை நடத்தி கொரோனா பரவியிருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற சந்தேகமும் வருகின்றது. ஆராய்ச்சிக்கு அவசியமான குறைந்தபட்ச பயோ பாதுகாப்பு நடைமுறைகள் எதுவும் இங்கு பின்பற்றப்படவில்லை என்று அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் சீனாவின் பெய்ஜிங் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இதனை மறுத்திருக்கின்றார்கள். இந்த வைரஸ் கடந்த 2017 மலேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வகை வைரஸ் என்றும், அதை மட்டுமே தாங்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எது எவ்வாறு இருப்பினும், மனித குலத்துக்கு பெரும் அச்சுறுத்தலான இவ்வகையான வைரஸ்களை இந்த பூமி பந்தில் ஆய்வு செய்வதென்பது இந்த பூமியின் மீது விசுவாசமற்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்தி நிற்கின்றது. சுயநலத்திற்காக இவ்வாறான ஆய்வுகளை உலக நாடுகளும் விஞ்ஞானிகளும் மேற்கொள்வதை நிறுத்தி கொண்டால் இந்த உலகம் சற்று நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி.